லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். தற்காலத்திலிருந்து காமெடி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலாம் நூற்றாண்டு முத்து அவர்களையும் பல அர்த்த காமெடிகளையும் பலான அர்த்த காமெடிகளையும் நமக்காக வாரி வழங்கும் திரு ஆதவன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல, நீ ஃபுல்லா கவர் பண்ணி சட்டை போட்டு வந்திருக்க. போலாம், இது ஒரு மைல்டு காமெடி. போலாம், மீனுக்கு வலை வீசினோம்னா அதுல பல மீன் இருக்கும். ஆனா மீனா மேம் பாச வலை வீசினாங்கன்னா அதுல பல கோடி ரசிகர்கள் இன்க்ளூடிங் மீ அதுக்குள்ள மாட்டி சிக்கிக்கிட்டு இருப்போம். அப்படி அன்பால தமிழ்நாட்டு மக்களை ஆள்ற நம்ம அழகு தேவதை மீனா மேம் அவர்களை மேடை கலைக்கிறோம். மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, ரொம்ப நாளாச்சு நாலு வருஷம் மீனாச்சு. இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்காங்க, என்ன எனர்ஜி என்ன லெவல் நீங்க அவங்களுக்கு கொடுக்க போறீங்க மேம்? இப்ப வந்து யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மருங்கிறதெல்லாம் இருக்கு, இந்த வாரமும் இருக்குதானே? இருக்கு. ஓகே, அதனால நான் வந்து சொல்ற சஜஷனை யார் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அவார்ட் போகும். சூப்பர். நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு சொல்றீங்க, இவங்களுக்கு நீங்க ஏதாவது சஜஷன் சொல்றீங்களா? இவங்களுக்கும் கண்டிப்பா இருக்கு. They also belong to that. எங்களுக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்கு, அவார்ட் தருவீங்க. கண்டிப்பா இருக்கு. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனா உங்க சைடு அவார்டு உள்ளாடி ஒரு காக்கல கருவா இருந்தா கூட போதும். லொள்ளுப்பா கவலைய தள்ளுப்பா. அதாவது இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா அது மேஜர் சுந்தரராஜன். ஆனா லேட்டே இல்லாம ஸ்பான்டேனியஸா காமெடி பண்ணா அதுதான் நம்ம பாண்டியராஜன் சார். சோ லெட்ஸ் வெல்கம் பாண்டியராஜன் சார். போறதுல நல்ல மாதிரியா சீக்கிரமா போறது இருக்குல்ல, அதுக்கு நல்ல நிகழ்ச்சி வேணும். நிறைய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், லவரோட பீச்சில் ஒரு 7:30 உட்காந்து பேசும்போது 8:30 வீட்டுக்கு போகணும், ஞாபகப்படுத்துங்க, மிஸ் ஆகிடக்கூடாது, வீட்டில் 9 போயிடும்னா திடீர் டைம், ஐயோ மணி 10:30. லவர் கூட பேசினா டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த லொல்லப்பா, டைம் போகிறதே தெரியல, ஒரு லவர் கூட பேசுற மாதிரி நிகழ்ச்சி. எனக்கு ஒரு டவுட் சார், லவர் கூட பேசினா டைம் போறது தெரியாதா சார்? அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கான்னு சொல்லாத. சிரிச்சுக்கிட்டே இருக்கோம், சந்தோஷப்பட்டே இருக்கோம், டைம் எப்படி கில் பண்றது அப்படின்னு எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்க. இது அவங்களுக்கு ஓய்வு நேரத்தில் வந்து உட்காந்தா வாய் விட்டு சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. லொல்லுப்பா டைம் பத்தலப்பா. ஜெய்,
கண்டிப்பா நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா கொடுக்க வராங்க. யார் தெரியுமா? யாரு? நம்ம கோபியன் டீம் தான். So let's welcome them. நான் தான் ராமசாமி. இந்த போலீஸ் ட்ரைனிங் அகாடமியோட பெரிய ஹெட். ராமசாமி கொஞ்சம் மோத்த காமி. ஓகே, அதாவது நானும் எங்க அப்பா மாதிரி போலீஸாக ஆசைப்பட்டேன். ஆனா உங்க அப்பா போலீஸாக ஆகல. இல்ல, என்னால போலீஸ் ஆக முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், போலீஸா தான் உன்னால உருவாக முடியலையே, போலீஸை நீ உருவாக்கு அப்படின்னு எனக்கு ஒரு நாணம் வந்துச்சு. நாணம் வந்துச்சா? ஆமா, நாணம். அது நாணம்னா வெட்கம். இப்பெல்லாம் படிச்சு முடிக்கிறவனோட பானிபூரி உடைக்கிறவன் தான் வேலை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு குழந்தைய எப்படி ஒரு குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, நீ படித்தாதான் டாக்டர்னுவாங்க. இப்போ நீட்டு படித்தாதான் டாக்டர்ன்றாங்க. ஸோ அதனால பஞ்சு பஞ்சு பஞ்சு. ஆமாம், அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் என்கிட்ட வந்து ட்ரெயின் வச்சு நிறைய பேரை வளர்த்து விட்டேன். ஏண்டா எல்லாரையும் வளர்த்து விட்டே நீயும் வளரல அப்படின்னு கேட்கலாம். அப்சலூட்லி. ஆ, இது மாதிரி காமெடியெலாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல தான் நான் கிளாஸ் நடத்துவேன். எங்க டிமன் பாக்ஸ்லயா? அதுல எப்படி நடத்துவேன்? இல்ல, இங்க பக்கத்துல இருக்கு சார்ஜி கொண்டு இருக்கு. ஒவ்வொருது கவுண்டர் தப்பிக்கிட்டு இருக்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெயின்ன்றது அத அழிச்சிட்டு மறுபடியும் ட்ரெயினிங் எழுதி இருக்க பாப்போம். அத எழுத தெரிஞ்சா நாங்க யா இருக்கோம். சிங்கம் சிங்கம் ஹீஸ் தோர சிங்கம். ஏய், யார் ராணி? டாடா தோர சிங்கம். டா, இத கொஞ்சம் தோர சிங்கம். எதவே என்ன ஓபன் பண்ண வச்சு கலாய்க்கிறியா? டேய், உன்னை ஓப்பனிங்லே வர வச்சு கலாய்க்கிறோம், தெரியலையா? நீ தான் ஆல்ரெடி போலீஸ் ஆச்சு, இங்க வந்து எதுக்கு போலீஸ்ல கத்துக்கணும்? உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியவே. டாடா சிகப் 1 சிகப் 2 சிகப் 3 இப்போ என்ன பாக்க சிகப் 4 பாரு இருக்கா? ஆமாப்பா, நீ பண்றதெல்லாம் பார்த்து காட்ல இருந்தே சிங்கம் போற மாதிரி தான் பா இருக்குது. இங்க அகாடமிக்கு வரது மேட்டர் கிடையாது, அடக்கமா இருக்கணும். அப்ப சுடுகாட்ல இருக்கணும். முக்கியமா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க போறது ஹவ் டு டிசிப்ளின் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த. ஓகே, எப்பா யாரு பாணி? நான் தாண்டா சாமி. சாமியா? இரு, என்ன தென்னுகிற? சாமி சொல்லிக்க யாருமே பூஜை பண்ணல. அதான் விசால் பண்றா பூஜை. விசால் பூஜை பண்றா? அநியாயம் பண்ண ஆண்டவனுக்கு பிடிக்காது, அசிங்கமா பேசினா இந்த சாமிக்கு பிடிக்காது. இப்படிலாம் பேசினா அந்த ஆதவனுக்கே பிடிக்காது. போய் உட்கார் போ. அப்பா, நீ யாருப்பா? ஹலோ, நான் தாங்க வல்லு. இந்த அப்படி வந்து நில்லு. ஆ, சொல்லு. ஓகே, நான் தாங்க வல்லுன்ற வல்லவன். ஓகே ஓகே. ஹலோ, என்ன பண்றீங்க? நீ வல்லவன், நான் மெல்லுவேன். நம்மள ஒரு நண்டு கடிக்குதுன்னு வைங்களேன், அந்த நண்டை நான் தூக்கி போடுவேன். ஏன்டா தூக்கி போடுறேன்னு நீங்க கேப்பீங்க. ஆமா, பின்ன ராவம் பாலம் நைட்டு புசுன்னு வருவாங்க, நீ தூக்கி போடுவேன் கேட்க மாட்டாங்களா? ஏன்டா தூக்கி போறேன்னு நீங்க கேப்பீங்க. கடிக்கிறது நண்டோட வேலை, அதை காப்பாத்துறதா என் தமிழனோட வேலை. பாத்துப்பா சிம்பு நசிங்கிருவாங்க. வயசான மாதிரி இருக்குது, இதெல்லாம் வயசு மாதிரி இருக்குதா? யாருமா நீ? நல்லா அரை கிரவுண்ட்ல கட்டின அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கியாமா? நான் தான் நயன்தாரா, தெரியுமா? இது நயன்தாராக்கு தெரியுமா? அவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் சார். எங்க சார் உட்காருனோ? ஹலோ, சில என் பக்கத்துல உட்காருவீங்க. ஏன்பா? ஏன்னா என் பக்கத்துல உட்கார வச்சாதான் சேஃபா இருக்கும். எப்பா டே, இது சேஃபா இருக்குன்னு நீ உட்கார சொல்ற? சேஃபா எல்லாம் உட்கார சொல்ல. போய் உட்காரு. எல்லாத்துக்கும் பேசுறாங்க. ஹேய் நான்சி. ஹேய், அது ஆண்டி. ஆண்டி இங்க
இங்கே பாருங்க, நாங்கள் வந்து இது மாதிரியான உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ் கொடுக்கறத விட இன்க்ளூடிங் என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்குறோம். ஓகேவா? வெரி குட். யா, ஓகே. என்டர்டைன்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் பாடுறா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சூப்பர், பாடு. நான் பாடுறேன் சார். ஓகே. கொடுவ மிஸ் அருவா பார்வ ஆறு முகந்தா கைய வச்ச தூள். என்ன தூள்? மிளகா தூளா மஞ்சா தூளா? பின்ன என்னடா தூளுகளு? நீ பாட்டு பாட சொன்னா உன் வாட்டுக்கு பாடுங்க. சிக் போய் உக்காரு. எஸ் சார். ஐயோ, இவனெல்லாம் வச்சு என்ன பண்றது? அடுத்து யார பாட வைக்கலாம்? யார் பாடுறது சார்? நான் ரொம்ப அழகா பாடுவேன். சூப்பர், நீங்க வாங்க பாடுங்க. அப்புறம் அழகா இல்ல நான் சொல்றேன். ஓகே சார். நெஞ்சுக்குள் பெய்திடும் வாட்மழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. அது அப்படியே மறை. பாட்டே வேலைக்கு போல இவங்களுக்கு வேற எதனா பாடத்தை ஏத்து தொலைவோம். சரி, இங்க பாருங்க. என்னது? அடுத்து நம்ம என்ன சொல்லி முக்கியமானது ஒண்ணு, ரன்னிங். ஏன்னா ரன்னிங் இல்லனா போலீஸ் வந்து ஓடி போய் திருடனை பிடிக்க முடியாது. ஓகே. எனக்கு தான் ஓடவே தெரியாதுயா? என்னைய சொல்றேன், உனக்கு ஓட தெரியாது. எனக்கு ஓட தெரியாதுயா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எனக்கு நல்லாவே தெரியும் சார் ஓட. இதுக்கு தான் சொல்றது, பெரிய சீனியர் கிட்ட கத்துக்கோ. உனக்குலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஏன்னா அவர் உனக்கு முன்னாலே போலீஸ் ஆனவர். எப்படி சார்? எங்க காட்டுப்பா, ஓடு. அதுக்கடுத்த நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு விஷயம், அதாவது சிச்சுவேஷன். எஸ் சூழ்நிலைகள். ஐயா, நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. சிச்சுவேஷன் சார். சிச்சுவேஷன் இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே. எனிவே, நம்ம சூழ்நிலைகளை பத்தி பார்க்க போறோம். காடு, மழை, வெயில் அப்படிங்க நிறைய போலீஸ்காரங்க அங்கங்க இருக்காங்க மேடம். காடு, மலை. ஆமா, மலையில இருப்பாங்கல்ல. அந்த சூழ்நிலைகள்ல நீங்க எப்ப அப்படிலாம் இருக்கணும் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே. ஏன்னா உண்மையிலே போலீஸ்காரன் பாவம் தெரியுமா, தீபாவளிக்கு தீபாவளி வெடிக்காம. அப்புறம் தீபாவளிக்கு தீபாவளியே வெடிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் யாருக்கு சிச்சுவேஷன் சொல்லலாம்? எனக்கு தான் சார். எஸ் ஓகே. நீ என்ன பண்ற, உன் எதிரில் ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். அந்த குழந்தைய நீ அப்படியே காப்பாற்றணும், அவனை நீ அடிக்கவும் கூடாது. ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி நீ என்னைய கன்வின்ஸ் பண்ண எப்படி? இப்ப குழந்தைய காப்பாற்றணும். ஆமா, ஒரு நிமிஷம் எத்தையை பிடிங்க. ஓகே, இப்ப பாருங்க. வாடா வாடா. என்னாச்சு? உனக்கு தைரிய இருந்தா என்ன ஒட்டுடுங்க சார். என்ன கொலை பண்ற பாக்க, அந்த அஞ்சு குழந்தையும் கொடுத்துனதே நான் தாண்டா. எப்படி பண்ணுவ சார்? சலோ, ஐயோ, நான் எம்ஜிஆர் பாத்திருக்கேன், சிவாஜி பாத்திருக்கேன், கமலம் பாத்திருக்கேன். போலீஸ் ஆவறதெல்லாம் விஷயமே கிடையாது. போலீஸ் ஆனன்னு வச்சுக்கோ, நம்ம அந்த விஷயத்துல கடமையா இருக்கணும். ஓகே, இப்ப என்ன பண்ற ஒரு சிச்சுவேஷன். அழகா நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. ஐயா, ஐ லைக் யுவர் சிச்சுவேஷன். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. அப்பன் பார்த்து ஒரு தீவிரவாதி நம்ம நாட்டையே அழிக்க வந்துட்டான். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா தீவிரவாதி எப்படிங்க முன்னாடி வருவான்? இல்லப்பா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் தான் வந்துட்டேன்னு நினைச்சுக்கோப்பா. எதுக்குடாடா சுட்டிக்க?
மீனா மேம் சொல்லுங்க மேம், எப்படி இருந்துச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லணும்னா அரு சாமி, வெரி வெரி நைஸ். எஸ்பெஷலி அந்த யூனோ அந்த அன்னியன் அண்ட் அது அது மிக்ஸ் ஆகி வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி வெரி நைஸ். கோபி ஃபுல் ஸ்கிட் உங்கள் கையில் தான், நீங்கள் தான் நிறுத்தி எல்லாரையும் வந்து பண்ணிட்டு என்ன நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓவரால் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. வெரி நைஸ் ஸ்கிட். பாண்டியராஜன் சார் அற்புதமாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாரும் அந்த ஆர்டிஸ்டுங்களே டப்பிங் கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நடிகர் திலகத்திட்ட ஒரு நண்பர் போயிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறான், அண்ணே ஒரு பெரிய நடிகர்னு. உடனே நடிகர் திலகம் அவரை பார்த்து காமெடி பண்ணுவாரா? அப்போ என்ன அர்த்தம், நடிகர் திலகம் கணிப்பே காமெடி பண்ணாதான் நல்ல நடிகன். கோபியோட இங்கிலீஷை வந்து மீனா மேம் உங்களுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசையா இருக்கா மேம்? அதோ சிச்சுவேஷன் ஒன்று அகாடமியா, அது அகாடமி கூட இல்லை மேடம், அடிக்கடி யூஸ் பண்ணது சிச்சுவேஷன். Okay, Gopi. Ma'am. She sells seashells on the seashore. If she sells seashells on the seashore, then she is a seashell seller. Seashells, seashells on the seashells. இப்போ ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட லுக்காலேயே பல கோடி லைக்ஸ் வாங்கினாங்க நம்ம மீனா மேம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது, தன்னுடைய லுக்கலைக் பர்ஃபார்மன்ஸால் நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா லைக்ஸையும் வாங்க போகிறாரு மனு. லெட்ஸ் வெல்கம். இந்த பேட்டை பாட்டுக்கு சில நடிகர்கள் வந்து ஆடினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை. அதனால் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் நீங்கள் கேட்கலாம். பாட்டு நம்ம சன் பிக்சர்ஸோட பாட்டு தான். அண்ணன் நீங்கள் கூட முதல்ல சொல்லலாண்ணா, நீங்கள் தான் ஒருத்தர் ரொம்ப ஃபேன் உங்களுக்கு இருக்காரு. மக்கள் ஓ எம்ஜிஆர் சார் பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க. தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க. விஜய் பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க. தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத. கமலா தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க. தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க. நெக்ஸ்ட் மேம். ஆமா எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் யாரு சொல்றது தெரியலையே. யாரை கேளுங்க மேம், சில பேர் ராதா ரவி எல்லாம் கேட்டுக்காம. பாக்யராஜ் சார். ஐயோ சவுண்ட்.
சாங்க உள்ளார வந்தா நான் பொல்லாத வேங்க. நெக்ஸ்ட் நான் அடலாம் இல்ல சார். ஓ கார்த்திகே, பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. My God, Mano, you're a bundle of talent, Mano. Super! பாவம் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆடி ஆடி ஆடி. சரி, நானும் மறுபடியும் ஒரு நல்ல ஆடுற ஹீரோவை கேட்கலான்னு தான் நினச்சேன். பட் அவர் ஆடுறது பார்த்து பார்த்து டயர்டாகி வேர்த்து கொட்டி, சரி பாவம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு தான் பாக்யராஜ் சார் சொன்னேன். அண்ட் அது கூட இல்லை, இவ்வளோ டான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த டான்ஸ் தெரியாத மாதிரி நடக்கிறது நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க மனோ, ரொம்ப நல்லா பண்ணீங்க, பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்க, ஒவ்வொருத்தரும் கரெக்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. थैंक यू, थैंक यू so much. வெரி நைஸ். थैंक्स अ लॉट. பெர்ஃபார்ம் பண்ற மனோ டயர்ட் ஆவறாருனா அது நியாயம். ஆனா இப்ப ஆடியன்ஸ் பூரா டயர்ட் ஆயிட்டாங்க. இத கேட்டு அத கட்டி தகுது. ஐயோ, கண்ணு கண்ணு டயர்ட் ஆகுது. இன்னும் பண்ணுவாரா இன்னும் பண்ணுவாரான்னு சின்ன குழந்தை மாதிரி எல்லாம் இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு. இதுதான் கலைஞன். थैंक यू. அவங்கள சந்தோஷப்படுத்துற திட்டம் உங்க கையில இருக்கு. காமெடி ஸ்கிட் பெர்ஃபார்மன்ஸ்னாலே டிஆர் சார் கேப்டன் சார் இமிட்டேட் பண்ணாம பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஆமா ஜெய், அவங்க ரெண்டு பேருமே வந்து ஆடிஷன் எடுத்தா எப்படி இருக்கும்? அத பண்றதுக்காக வராங்க அரவிந்த் அண்ட் டீம். லெட்ஸ் வெல்கம் them. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசிடா, எதுக்கு நின்னா எவனும் தூசிடா. இந்த சோக்கு நம்ம ஜஸ்டா வந்துடும். இந்த சோப்பு திரண்டோட புகழ்ந்து பேசணும். இந்த சோ அருமையான சோ, அற்புதமான சோ, திறமைய அறிமுகப்படுத்துற சோ. சூர்யா நடிச்சது யாரு? அடுத்து வர போறது யாரு? ஆக்சுவலா என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா ஈரோடு ராஜ்குமார். ஈரோடு இத சொல்லி ஆகணும். இந்த காலத்துல தப்பா பெரிய இன்சில போட தங்கக்கூடிய காலத்துல ஈரோடு வச்சிருக்க. நீ வரும பெரியாளா, நீ வரும பெரியாளா. உளுபா கால வேற வேற என்னப்பா பண்ண போற சார்? பேசிக்காவே நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அதுவும் சாதாரண மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்ல. 5 நிமிஷத்துல 120 வாய்ஸ் பண்ணுவேன் சார். வரமாட்டேன் சார். 5 நிமிஷத்துல 120 வாய்ஸ் பண்ணுவேன். அதுல ஃபர்ஸ்ட் மொத்த நடிகரே 60 பேர் தானப்பா. ஃபர்ஸ்ட் வாய்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிவ கார்த்திகேயன் பேசுறேன். நீ ஏற வேணாரு, எவன வேணாரு, ஆனா என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு. ஒருத்தர் கூப்பிடுவா. ஐயோ கூப்பிடியா ஜூக்கியா? ஆபரேட்டரே ப்ளே தி சாங்ஸ். நான் பொம்மை பண்ண லக்னோ லக்னோ லக்னோ, இது லக்னோ கண்ண ஜிகினா சின்ன யம்பின்னா. அப்படி பார்க்காதீங்க, ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஆல்ரெடி நீ ஆள் மரதனே இருக்க.
யாராவது பர்ஃபார்மன்ஸ் பண்றத பத்தி கேக்குறீங்களா? நீ பண்ணுமா என்ன பண்ணுவீங்க? ஒரு இலக்கணம் மெல்லினா உனக்குள்ளே ஒரு இடைகணம். ஏன் உட்கார் நீ முதல்ல என்ன சாப்பிடாம இருக்கியா? பசிக்குதா? அதை சாப்பிட முதல்ல. ஏன்னா பசிச்சா நீ நீயா இருக்க மாட்ட. நான் வந்து கலை தாயின் மூத்த மகன். தலைவர் பிறந்தாலும் ஏத்துக்க முடியாது. கலை தாய் செஞ்ச மிகப்பெரிய புள்ளிய நீ தான்டா உட்கார்ற. அப்படின் சாங்க என்ன ஃபாலோ பண்ண. ரொம்ப மோசமா சாப்பிட சாமி, ரொம்ப மோசமா சாப்பிட சாமி, ரொம்ப மோசமா சாமி, ரொம்ப மோசமான மோடுலேஷன்டா சாமி. ஐயோ அதாங்க போயிட்டு தனியா என்ன பப்ப பப்பன்னு வயிற்றுல அடிச்சுட்டு இருக்க. எந்திரியா? நான் எங்க ஆடுறேன்? அது ஆடுது. எந்திரிங்க. அப்படிதான் மாம்சம் என்ன தங்கச்சி ஆடணும்? நீங்க இவ்வளவு சொல்லி அறிவிலையா? அதாவது வாய் உள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் அப்படின்னு ஒரு சே இருக்கு. அப்படி இந்தியாவுக்கே ஒரு உதாரணமா இருந்த சந்தியா இப்ப வந்து ஒரு காமெடி பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம். பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அம்மா இதோ அதுக்கு ஒத்துக்கறமா? ஏய் இல்லையோ, இப்போ தான் ஒருத்தர் என்ன கோல்ட் சுடுறோம் பொறுக்காத உங்களுக்கு. அம்மா இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் காமெடி நான் சொன்னா கேளு. ஏய் அமைதியாரு, ஏய் அமைதியாரு. ஆதவன் மாதிரியே ஒரு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவருக்கு வந்து அமெரிக்கால ஷோ கிடைச்சிருச்சு. ஷோ கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்ட உடனே அவருக்கு அப்படியே பறக்குறாரு. ஐயோ நம்ம அமெரிக்கால போய் மிமிக்ரி பண்ண போறோம்னு. அமெரிக்கானா பறந்து தான்மா போணும். ஐயோ அவ்வளவு சந்தோஷத்துல பறக்குறாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல, ஐயோ அமெரிக்கால போய் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போறோம். செம்ம ஜாலி ஆயிட்டாரு. விஜய் வாய்ஸ், அஜித் வாய்ஸ், எல்லா வாய்ஸும் எடுத்து பேசி நைட்டு ஒரு மணி இருக்கும். திடீர்னு பேசுறாரு, மொட்ட ராஜேந்திரன் வாய்ஸ்ல வருது. என்ன பேசுறாலும் அப்படின்னு சொல்லி மொட்ட ராஜேந்திரன் வாய்ஸ் வருதுங்க. ஐயோ நம்மளுக்கு தொண்டை போயிருச்சா அப்படின்னு நினைச்சு பயந்து போய் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல தேடலான்னு சொல்லி தேடி போறாரு. ஒரு டாக்டரோட வீட்டை பாத்துட்டாரு. கதவை தட்டுறாரு. கிளிங் 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 கிளிங்னு போது உலகத்திலேயே கதவை தட்டும் போது கிளிங் கிளிங்னு கேட்டது காலிங் பெல்லங்க. அத குரல் போயிருச்சுல. சரி உங்களை இதுக்கே வரேன். உங்க மாமியாரு 99% பிழைக்க வாய்ப்பு இல்லை. சொல்லு. ஏ உங்க மாமியாரு 99% பிழைக்க வாய்ப்பே இல்லை. ஆமா சரி, அதுக்கு அந்த அப்படி சொல்லுவாங்க டாக்டர். அது 100க்கு 100 மாத்த பாருங்க. மறுபடியும்
அப்படின்னு குழச்சிச்சு. மூணாவது திருவை நான் மறுபடியும் நடந்து வரேன். ஜோக்கை விட மிமிக்கி நல்லா வருது, டான்ஸ் நல்லா வருதுமா. மூணாவது தடவை நடந்து வரேன். பாண்டியராஜன் சார் சொல்லுங்க. அந்த பொண்ணு பேசுனத விட அது பட்ட வேதனை தான் இருந்துச்சாதான் ரொம்ப கொடுமையாச்சு. இவ்வளோ இடைச்சொருகள், தடங்கள், கத்தல் எல்லாத்தர தான் நினைச்சத சொல்லணும்னு வலுக்கட்டாயமும் பண்ணிச்சு இல்லை. அதுக்கே முதல்ல வணக்கம் சொல்லணும். ஏன்னா விளையாட்டில் நகைச்சுவைக்காக நம்ம இதெல்லாம் வாங்கி கட்டினா கூட நம்ம இங்கே ஜெயிச்சோம் வச்சுங்க, இதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம பண்ணுற ஜோக்கை அவங்கெல்லாம் காப்பி எடுப்பாங்கன்ற தைரியம் வேணும். சந்தியா எப்பவுமே வந்து ஷீல் ஆல்வேஸ் சர்ப்ரைஸ் மீ. ஏன்னா அவங்களுடைய அந்த போல்ட்னஸ், அவங்களுடைய அந்த கட்சி, அந்த தைரியமாக பேசுறது அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வாட்டி கூட நிறைய விஷயங்கள் மிமிக்ரி கூட இந்த வாட்டி ட்ரை பண்ணிட்டாங்க. நாய் கத்துறது, கதவு தட்டுறது அப்படின்ட்டு மொட்டை ராஜேந்திரன். ஆமா, ஸோ இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. நான் எப்போ இருக்கிறத விட இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரொம்ப நல்லா இருந்தது. நைஸ், இட் இஸ் சூப்பர். ஜெய், இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க. பட் அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. சோ அது வந்து யாரை சூஸ் பண்ணலாம், யார்கிட்ட கேட்கலாம் நம்ம? அம்மா கண்டிப்பா ஜட்ஜஸ் தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க மைண்ட்ல ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருப்பாங்க, இவ்வளவு நேரம் பெர்ஃபார்மன்ஸ் பாத்திருக்காங்க. மேம் சார் நீங்க தான் சொல்லணும் இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு. நிறைய பேர் வந்து நிறைய பேர் மாதிரி வந்து மிமிக்ரி பண்ணி அவங்கள மாதிரி நடித்தாங்க. பட் அதில் கூட வந்து வேரியேஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு அன்னியன் அண்ட் சாமி எல்லாம் கலந்து வந்த ஜெய் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு எல்இடி டிவி பரிசு. இன்னைக்கு நம்ம லொல்லுப்பா எப்படி மேம் இருந்துச்சு உங்களுக்கு? நம்ம லொல்லுப்பா ரொம்ப கலகலப்பா, டைம் போனதே தெரியாம டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. சோ அடுத்த வாரத்துக்காக நான் இப்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் மேம், சூப்பர். இந்த எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொரு ரசிகர்களும் நமக்காக லொல்லுப்பால கொடுக்கிறது. சார் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? பெட்டரா இருக்கு, ஒரு ஒரு நாளும் புது புதுசா இம்ப்ரூவ்மெண்ட். எங்களுக்கே பிரமிக்கிறோம், என்னென்ன யோசிச்சு யோசிச்சு பண்றாங்கன்னும் போது இதுக்கு இப்போ பரிசு வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு மன சோறு வரும்போதெல்லாம் இந்த டிவி நான் பரிசு வாங்கினது என்னுடைய கலைக்காக கொடுத்த அன்பளிப்பின் போது அது கொடுக்குற தெம்பு வேறு எதுவும் கொடுக்காது. அதனால் இந்த பத்திரம் பார்த்து வச்சிங்க, முயற்சி தான் வெற்றியின் ரகசியம். இதே மாதிரி அடுத்த வாரமும் வருவோம். அதுவரை உங்கள் மனது விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் உங்கள் ஐஸ்வர்யா. இது ரிப்போஸ் மேட்ரஸஸ் இன் லொல்லுப்பா கவலையே தள்ளுப்பா. வழங்குவோம் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸ்ஸு.